வணக்கம். இப்போ நேற்றைய பொழுது நம்ம சிஎஸ்கே அணிக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான பொழுதாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முதல்ல பேட்டிங் செஞ்சு வெறும் 114 ரன்கள் தான் நம்ம சிஎஸ்கே அணி எடுத்தாங்க. சரி, பந்து வீச்சிலையாவது ஏதாச்சும் நம்ம சிஎஸ்கே அணி செய்வாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 10 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம சிஎஸ்கே அணி ரொம்பவே ஒரு மோசமான தோல்வியை இப்போ மீண்டும் சந்திச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மோசமான தோல்வியை பற்றி நம்ம எம்எஸ் தோனி பிரசன்டேஷன் ஏரியாவில் அவர் பேசுறதுக்கு வந்திருந்தார். அப்போ நிபுணர் கேட்ட கேள்விக்கு நம்ம எம்எஸ் தோனியை பார்த்தீங்கன்னா, நான் அப்படியெல்லாம் எப்போவுமே செய்யவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக ஒரு பதிலை பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர் கொடுத்துருந்திருக்காரு. அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி பிரசன்டேஷன் ஏரியாவில் அவர் பேசினாரு. அவர் பேசுனதுல இருந்து 2021 ஐபிஎல் பற்றின ஒரு முக்கியமான விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர் பேசுனதுல இருந்து அடுத்த வருட ஐபிஎல் பற்றி இப்பவே நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் நம்ம எம்எஸ் தோனி அவர்கிட்ட மீதி இருக்கிற 3 ஆட்டங்களும் நீங்கள் விளையாடுவீங்களா, இல்லை ஏதாச்சும் ஆட்டங்களில் நீங்கள் ஓய்வு எடுத்துக்குவீங்களா அப்படின்னு நிபுணர் நம்ம எம்எஸ் தோனி அவர்கிட்ட கேட்டிருந்தப்போ அதுக்கு நம்ம எம்எஸ் தோனி கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, நான் அந்த மாதிரியான முடிவு எப்பயுமே எடுக்க மாட்டேன். நான் இப்போ சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இருக்கேன். அதுவும் என்னுடைய டீம் இப்படி நெருக்கடியான மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ எப்படி என்னால் ஓய்வு எடுக்க முடியும்? எதுவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் சிஎஸ்கே அணிக்காக நான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரியான பதிலை இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம தோனி அவர் சொன்னதில் இருந்து என்ன புரிய வருது அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கடைசி வரைக்கும் இருந்து ஒரு கை பார்த்துடுவேன், நடுவிலேயே கோழம் மாதிரி விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எம்எஸ் தோனி அவர் சொன்ன இந்த பதில் அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த வருட ஐபிஎல்ல இன்னும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு 3 ஆட்டங்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 ஆட்டத்தையும் வச்சு அடுத்த வருட ஐபிஎலுக்காக சிஎஸ்கே அணியின் பிளேயர்கள் நாங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆக போகிறோம் அப்படின்னு இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது எந்தெந்த பேட்ஸ்மென்களை சிஎஸ்கே அணியில் இருந்து மாற்றலாம், இப்படிப்பட்ட பேட்ஸ்மென்கள் அடுத்த தொடரில் சிஎஸ்கே அணிக்கு தேவைப்படுவாங்க. அதே போல் சிஎஸ்கே அணியின் போலர்கள் இல்லை இன்னும் புதுசாக பிளேயர்கள் யாராவது சிஎஸ்கே அணிக்கு தேவைப்படுவாங்களா? ஸோ இந்த முடிவுகள் எல்லாமே சிஎஸ்கே அணி அடுத்து விளையாட போகிற 3 ஆட்டங்களை வச்சு அடுத்த வருட ஐபிஎலுக்கு சிஎஸ்கே அணியில் எப்படிப்பட்ட பிளேயர்கள் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறத நாங்கள் இப்போ இருந்தே அந்த முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எம்எஸ் தோனி இப்போ ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் இதையும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம எம்எஸ் தோனி அவர் இப்போ சொல்லியிருக்க இந்த தகவல் நிச்சயமாக நம்ம சிஎஸ்கே அணி அடுத்து விளையாட போகிற 3 அணிகளின் கேப்டன்களுக்கு இந்த தகவல் ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கலாம். அதே போல் அடுத்த வருட ஐபிஎல்ல சிஎஸ்கே அணியை நாங்கள் இப்போ இருந்தே தயார் செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி இப்போவே அதுவும் ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் அவர் சொன்னது. ஸோ இது புத்திசாலித்தனமா இல்லை இதை பற்றி இப்போவே நம்ம எம்எஸ் தோனி அவர் ப்ரெசன்டேஷன் ஏரியாவில் பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.